தமிழகத்தில் எந்த பள்ளியாக இருந்தாலும் தமிழ் கற்றுத் தரப்படுகிறதா என்பதை உறுதி செய்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். பொதுவாக இப்போ எல்லா பள்ளியிலும் வந்து இப்போ எப்போ முத்தமிழ் கலைஞர் காலத்தில் வந்து இந்த தமிழ் கட்டாய அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலும் அது வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கணும். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ பள்ளியில் இருக்க நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நான் பேசும்போது கூட அதான் சொன்னேன், அங்கே இருக்கின்ற அந்த பள்ளியிலிருந்து தமிழ் கட்டாயமாக சொல்லித்தரப்படுகிறதா என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் போகிறோங்கிறதுனால இன்றைக்கி பல்வேறு பள்ளிகளிலிருந்து அதுக்கான அந்த வசதியும் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இதனால் இன்ஸ்பெக்ஷன் வரத்துக்காக யாரோ ஒரு டீச்சர் காமிச்சவங்க தான் தமிழ் டீச்சர் என்று சொல்லாமல் நாங்களும் அதற்கு தகுந்தப்படினா சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தேவைப்படுகின்ற அந்த பாடப்புத்தகத்தை அந்த கரிக்குலமே நான் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம்னாங்க. ஆக அந்த குழந்தைங்கள் வந்து தாய்மொழியாம் தமிழ் மொழியிலிருந்து எழுத படிப்பதற்கான எல்லா வசதிகளும் நாங்கள் தர வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்களும் வைத்திருக்கிறார்கள். அதையும் நான் செய்தேன்.